அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 2/5/2024 சித்திரை மாதத்தின் 19 நாள் வியாழக்கிழமை. இந்த வருடத்தின் மிக விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுது. 3 நட்சத்திரங்களும் 3 திதிகளும் ஒன்றாக கூடி வரும் இந்த நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாகவும் கருதப்படுது. ஒரு நாளில் ஒரு திதி இருக்கும், ஒரு நட்சத்திரம் இருக்கும், அதிகபட்சம் 2 திதி, அதாவது ஒரு பாதி நேரத்துக்கு பின்னாடி இன்னொரு திதி ஆரம்பிக்கும், இதை மாதிரி இருக்கும். 3 திதிகள் ஒன்றாக கூடி வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த 3 திதிகளுக்கும் உரிய தெய்வங்களுக்குரிய சக்தி இன்றைய நாளில் நம்மை சுற்றி நிறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை போலத்தான் 3 நட்சத்திரங்களும். இந்த நாளில் வாராயுதை வழிபாடு செய்கிறவங்க நான் சொல்லக்கூடிய மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது தாந்திரிகத்தில், பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. எந்த பதிவை நீங்கள் கேட்கும் போதும் உங்கள் மனசுக்குள்ள, ஆள் மனசுக்குள்ள இதை செஞ்சால் நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா, அந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக வாராகிதேவி நிரலால் நல்லதே நடக்கும். அஷ்டவராகி உபாசனை பயிற்சி 21 பயிற்சிகள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் பிரத்யேகமாக எடுக்கப்படும். அஷ்டவராகியை சித்தி செய்ய இந்த பயிற்சி எடுப்பதற்கு தேவையான பொருட்கள் கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்துக்க விரும்புனீங்க அப்படின்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்படும். நம்பிக்கையோடு பரிகாரங்களை செஞ்சு பாருங்க, நிச்சயமாக நல்லதே நடக்கும். வெற்றிலை, வெற்றிலை இல்லாத வழிபாடே கிடையாது. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துக்குமே முதலிடம் வகிக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த வெற்றிலை. இந்த வெற்றிலைய இந்த நாளில் வாராகிதேவி முன்னாடி இந்த பொருளோடு சேர்த்து மடித்து ஒரு மஞ்சள் நூலால் கட்டி வச்சு பாருங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். 3 வெற்றிலை எடுத்துக்கோங்க. காமணிக்குங்க, சுத்தமாக கழுவிட்டு துடைச்சிட்டு ஒவ்வொரு வெற்றிலைக்குள்ளேயும் 1 கிராம்பு 1 பேரிச்சம்பழம், இன்னொரு வெற்றிலை எடுத்து 1 கிராம்பு 1 பேரிச்சம்பழம், இன்னொரு வெற்றிலை எடுத்து 1 கிராம்பு 1 பேரிச்சம்பழம். உங்கள் வீட்டில் வாராகிதேவி சிலை இருந்துச்சுன்னா இதை கட்டி நீங்கள் மாலையாகவே போடலாம். 3 அப்படிங்கிறது நான் குறைந்தபட்சம் சொல்லியிருக்கேன். அதிகபட்சம் உங்களால் இப்போ உங்கள் வீட்டில் பெரிய சிலை இருந்துச்சு, நான் மாலையா போடுறேங்க அப்படின்னா 7, 9 எத்தனை வெற்றிலைகள்னாலும் நீங்கள் தாராளமாக உபயோகப்படுத்தலாம். ஒவ்வொரு வெற்றிலைக்குள்ளேயும் 1 கிராம்பும் 1 பேரிச்சம்பழமும் வச்சு கட்டி வாராகிதேவி பாதத்தில் வைங்க, இல்லை வாராகிதேவி கழுத்தில் போடுங்க. என்ன நினைச்சு நீங்கள் போடுறீங்களோ அது ரொம்ப சீக்கிரமாக வாராகிதேவி நிரலால் நிச்சயம் நடக்கும். வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பரிகாரத்தை செய்து முடித்த பிறகு மறுநாள் அதை எடுத்து பேரிச்சம்பழத்தை நீங்கள் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கிராம்ப சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெற்றிலை காய்ஞ்சிருச்சு அப்படின்னா அதை பொடி பண்ணி சாம்பிராணியோட சேர்த்து போட்டு தூபம் போட்டுக்கோங்க. ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரம் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த நேரத்தில் செய்யுங்க. ஏன்னா இன்றைய நாளே மிகவும் சக்தி வாய்ந்த நாள், அதனால் நீங்கள் நாள் நேரம் பார்க்க வேண்டியதே கிடையாது. எந்த நேரம் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த நேரத்தில் செய்யுங்க. இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நிச்சயமாக தெளிவுபடுத்துகிறேன். தொடர்ந்து ஆதிதமிழச்சி யூடியூப் சேனலை பாருங்கள். வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும், நல்லதே நடக்கும்.